பேரன்பிற்குரிய அன்பர்களே இது இருபத்தி ஏழாவது பதிவு இன்று சங்கடகர சதுர்த்தி விநாயகனே வெவ்வினையின் வேரறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாகனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து விநாயகனே 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 என்று கவிதை பேசுகின்றது காரணம் என்ன அழுத்தம் திருத்தமாக நமக்கு ஆண்டவன் பற்றி வேண்டுமப்பா கொஞ்சம் கூட அதில் அசையக்கூடாது அதாவது சுவற்றில் அடித்த ஆணியில் இருக்கிற கேலண்டர் அசைகிறது ஆனால் ஆணி அசைகிறதா சுவற்றில் அடித்த ஆணி போல் தெய்வ இரு என்று மகாகவி பாரதியார் சொல்கின்றார் பிள்ளையார் நம்முடைய விடைகள் அனைத்தையும் நீக்குகிறார் பிள்ளையாரை எதிர்த்து ஒரு கட்டுரை போட்டி நடந்தது நாத்திக பெரியவர் ஒருவர் நடத்தினார் அதில் பரிசுக்கு ஆசைப்பட்டு நம்ம பெரியவர்கள் பல பேர் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கு முதல் பரிசு பெற்றார் ஆனால் என்ன தெரியுமா செய்திருந்தார் அவர் பிள்ளையார் சுழி போட்டு பிள்ளையாரை எதிர்த்து கட்டுரை எழுதியிருந்தார் இதிலிருந்து என்ன தெரிகிறது ஆன்மாவிலே ஊறியதப்பா ஆண்டவன் பக்தி ஆண்டவன் பக்தியை அவ்வளவு சீக்கிரம் அழித்து விட முடியாது சீக்கிரம் என்ன அழித்து விடவே முடியாது ஓலை எரி எரியும் உள்ளத்து உள்ளே எழுதி நிதம் காலை மாலை ஓது கவி கனலில் வெந்து கரியாமோ அதாவது கம்பராமாயணத்தை எரித்த பொழுது கவிஞர் பாடினார் இவர் இந்த ஓலை எரியும் தாள் எரியும் உள்ளத்தில் எழுதிய கடவுள் பக்தி எப்படி அழியும் என்று கேட்டார் ஆகவே ஆன்மீகத்தில் ஊறிய அற்புதமான நாடு இது உலகமே ஆன்மீக உலகம்தான் அன்பர்களே இறைவன் என்பவன் மேலான நிலையிலே இருக்கிறான் அவனை மறந்து அதி பாதக வஞ்ச தொழிலே நாம் ஈடுபட்டதால் தான் இப்படி ஒரு கொடிய நோய் நமக்கு வந்தது உலகம் தோன்றிய நாளிலிருந்து இப்படி ஒரு நோய் வந்திருக்கிறதா காரணம் என்ன மக்கள் நெறி தவறி போய்விட்டார்கள் அது அறமிலா அருணை அருணையில்லாத தான் பாடுறார் அறமிலா அதி பாதக வஞ்ச தொழிலாளே அடியனேன் மெளிவாகி மனம் சற்று இளையாதே திரள் குழாவிய சேவடி வந்தித்து அருள் கூட தினமுமே மிக வாழ்வுறு மின்பை தருவாயே அவன் தினசரி நமக்கு இன்பம் வேண்டும்னா தெய்வ திருவருக்கு அடங்கி நாம் நல்ல முறையிலே மனிதர்களாக நாம் நடந்து கொள்வோம் சங்கடகர சதுர்த்தியிலிருந்து அந்த உறுதியை நாம் மேற்கொள்வோம் பிள்ளையார் இறங்கி வருகிறார் அவருடைய அப்பா வந்து மகாதேவன் அவருடைய அம்மா வந்து மகா சக்தி அவருடைய மாமா வந்து மகா விஷ்ணு அவர் எழுதியது மகாபாரதம் அப்போ மகா கணபதி இல்லைங்களா மகாதான் மெகா ஆகவே அந்த மெகா கணபதி எப்படி மென்மையாக இறங்கி வருகிறார் பாருங்கள் என் பிள்ளையார் சொல்லிக்கு பிளாட்டினத்தில் பிள்ளையார் பொம்மை வை தங்கத்தில் பொம்மை வை என்றா கேட்கிறார் களிமண்ணில் பொம்மையை ஏற்கின்றார் களிமண் வடிவத்தை அவர் ஏற்கின்றார் அதே மாதிரி காகிதத்தில் குடை வைகிறார் வெண்கொற்ற கொடையா விரித்து வைக்க வேண்டும் காகிதத்தில் குடை வைகிறார் எனக்கு மாலை பேசுகிற மதிவண்ணனுக்கு கூட ரோஜா மாலை ஆனால் பிள்ளையாருக்கு எருக்கம்பூ மாலை ஆகவே இன்னொன்று என்னை பூவால் கூட அர்ச்சிக்க வேண்டாம் புல் போதும் அருள்கின்றேன் என்ற அருகம்புல் எடுத்து முகனுடைய அருகு சென்றால் நம்முடைய வினைகள் கருகும் இன்பம் பெருகும் அந்த பிள்ளையாரை வணங்குவோம் கட்டிடமா கணபதி ஹோமம் கல்யாணமா மஞ்சள் பிள்ளையார் கடிதமா பிள்ளையார் சுழி காவியமா பிள்ளையார் துதி என்று எல்லாவற்றிற்கும் ஆணைமுகன் முதல்ல நிற்கிறார் அந்த ஆணைமுகனை வணங்கி வாழ்வில மென்மேலும் அருள் பெறுவோம் சங்கடகர சதுர்த்தியிலே இறைவனை வேண்டிக் கொள்வோம் நம் சங்கடங்களெல்லாம் நீங்கும் இனிமேலாவது அறக்கத்தனமான செயல்களில் ஈடுபடாமல் தன்மையோடு உலக மக்கள் வாழ வேண்டும் என்று கணபதி முன் பிரார்த்தனை வைப்போம் வணக்கம் வாழிய நிலம்